நாம இந்த வீடியோல சொல்றது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. ஸோ நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஆப்ஷன் அனாலிசிஸ் நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ. ஸோ நிஃப்டி பத்தி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸில் தான் போய் நிற்கிது. ஸோ இப்போ 440 உடச்சி மேலே போகாத வரைக்கும் லாங் போகிறது வேஸ்ட்டு. ஸோ நாளைக்கு 440 கட் பண்ணுச்சுன்னா அப்படின்னா மட்டும் லாங் போங்க. சப்போஸ் மேலே போக முடியல அப்படின்னா நீங்கள் 440 ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு நீங்கள் கீழே ஷார்ட் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய லெவல் இந்த 360. ஸோ 360 உடச்சது அப்படின்னா சாலிடாக அட்லீஸ்ட் இந்த 320லேருந்து இந்த லெவல் வரைக்கும், அட்லீஸ்ட் இந்த 300 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கே தான் வந்து ஒரு சின்ன கேப் ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இப்போ 360 உடச்சா நம்ம 320 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 300 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதுக்கு மேலே போனால் மட்டும் லாங் போங்க. ஸோ இன்டர்மீடியட்டாக வேணும் அப்படின்னீங்கன்னா நமக்கு இந்த 380 கூட மைனஸ் சப்போர்ட்டு தான். ஸோ அதை உடைக்குதா அப்படின்றத நாளைக்கு பார்த்துங்க. அதை உடைக்கும் போதே ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணிடுங்க வந்துட்டு ஷார்ட்டை. பட் ஒரு கேண்டிலாவது இதுக்கு கீழே உங்களுக்கு நிற்கணும். அதாவது வந்து ஏன்னா ஒரு சின்ன ஸ்பைக் மாதிரி அடிச்சுட்டு மேலே போயிடுச்சுன்னா போட்டுறாதீங்க வந்துட்டு. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிஃப்டியில். அண்ட் தென் மந்த்லி கால் அண்ட் புட்டு. ஸோ நம்ம 11,000 புட்டு தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். பட் கண்டினியூஸாக மார்க்கெட் ஏறுறதுனால அதோட வேல்யூவேஷன் கீழே போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக எடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதுதான். அதை வந்து கடைசி வரைக்கும் உடைக்கவே முடியலை. அண்ட் தென் ஃபைனலி இது லாஸ்ட் சப்போர்ட் லெவல், இதுவும் ப்ரோக்கன். இங்கே ஒரு மைனர் சப்போர்ட் இருந்தது. பார்த்தீங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அந்த லெவல் தான் நின்றுருக்கு. இங்கே 98, அதுவும் உடைக்க முடியலை இப்போது. ஸோ இதுக்கு மேலே இதில் வந்து சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு சப்போர்ட் லெவலில் நிற்கிது. எங்கே இதுதான், அதாவது 76 ஃபைனல். இப்போ இந்த 77 இல்லை இந்த 76 இது வந்து ஹோல்ட் ஆகி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லெவலையே ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு லாங் போங்க. மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே 90. ஸோ 90 உடைச்சா தான் இந்த 100 லெவலு ஃபைனலாக இங்கே 112. அட் த மேக்ஸ் இதோட வியூ வச்சு பார்க்கும்போது 126 வரைக்கும் போகலாம் சப்போஸ் இது கண்டினியூ ஆச்சுன்னா. ஸோ நாளைக்கு அதுக்கு மேலாம் நம்ம இந்த லெவலே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம வேறு க்ளோஸ் கால் எடுத்துக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால அதோட வியூவை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப தள்ளி போக போக அதோட ஸ்ட்ரென்த்தும் இருக்காது, வியூவும் அந்தளவுக்கு நம்ம கிளாரிட்டி கிடைக்காது. ஸோ இது மந்த்லி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கேருந்து 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இறங்குச்சுன்னா இது திருப்பி மறுபடியும் ஆக்டிவ் ஆயிரும். ஸோ அதனால தான் இன்னும் இதே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் நாளைக்கு சப்போஸ் இறங்குச்சுன்னா வேற மாற்றிக்கும். இது புட்டு ஒரு கால் ஒன்று பார்த்துக்கலாம். ஸோ 11,200 காலு இந்த ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கிளியராக லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கிளியராக பாருங்கள், இந்த பாடி வந்து இதுக்கு மேலே வந்து உட்காந்துருச்சு. அண்ட் தென் ஃபைனலாக அடுத்த கிளியர் ரெசிஸ்டன்ஸ் லெவலான இந்த 326 அதுவும் ப்ரோக்கன், அதுக்கு மேலே போய் கிளியராக உட்காந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். மேடம் நம்ம ரெக்டாங்குலர் பேட்டர்னும் எடுக்கலாம், அல்லது நீங்கள் இதில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்சில் தான் வந்து கிளியராக கன்சாலிடேட் ஆகிருக்கு. கிளியராக தெரியுதுங்களா, இதுக்குள்ளே தான் வந்து இந்த லெவல் போனதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இது சைடில் எதை உடைக்குதோ நம்ம அந்த சைடு வந்து ஆக்ஷன் எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த 365 லெவலை உடைச்சதுன்னா லாங்கு, கீழே இதே 340 உடைச்சதுன்னா ஷார்ட்டு, தென் இந்த 324 இந்த லெவலில் கண்டினியூ ஆகும். ஸோ இதுக்கு மேலே எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே நமக்கு பெரிய சப்போர்ட், அதாவது ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா இது பெரிய ஃபால் விழுந்ததுனால இப்போ இங்கே வரும், இங்கே தான் ஒரே ஒரு மைனர் சப்போர்ட் எடுத்தது. இங்கே வந்து விழுந்து திரும்பி ரிவர்ஸ் ஆன லெவல். அதை தவிர்த்துட்டு பக்கத்தில் நமக்கு இங்கே இல்லை, மேபி இங்கே இருக்கு. ஓகே இந்த லெவல் போகலாம், 414 ஒரு லெவல். ஸோ இங்கே ஒரு லெவல் இருக்கு நமக்கு, இதெல்லாம் க்ளோஸ் கால் தான். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற லெவல் தான். ஸோ ரொம்ப இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் என்ன, இங்கே 380 வரைக்கும் போகலாம் இம்மீடியட்டாக. கீழேனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஆல்ரெடி இருக்கு. எங்கே இங்கே இந்த 326 ஒரு லெவல், அண்ட் தென் ஃபைனலாக 283. இன்டர்மீடியட்டாக வேணா இது கூட உங்களுக்கு மைனர் சப்போர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு இமீடியட்டாக பக்கத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு எடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ 8th அக்டோபர் 11,400 கால் அண்ட் புட்டு அதோட வியூ பார்த்துடலாம் வந்துட்டு. ஏன்னா இது வரைக்கும் இது பார்க்கல நம்ம. இப்போது மார்க்கெட்டு கரண்ட்டாக 11,400 லெவலில் தான் இருக்குது. ஸோ இதுதான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்கே 88 எடுத்திருக்கு. ஸோ இப்போ இது இப்போதைக்கு நமக்கு பாட்டம் இதுதான், இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் லாங்கு, இது கீழே இருக்கிற வரைக்கும் ஷார்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் 110 ரேஞ்சு. ஸோ பிட்வீன் 88 அண்ட் தென் 111 இதுதான் இப்போது இதனுடைய ரேஞ்சு. இதை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம மேலே போகலாம். இப்போதைக்கு மேலே நமக்கு கிளியரான லெவல்ஸ் இல்லை. இங்கே ஒன்று, இது ஹை லெவல் ஒன்று, அவ்வளோதான் இருக்குது. 140 வரைக்கும் போகலாம். சப்போஸ் இதை கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கீழே நிறைய லெவல்ஸ் இருக்குது. இதுதான் கிளியர் சப்போர்ட் எடுத்த லெவல். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 75. அதை உடச்சி வரும்போது தான் கீழே இது ஒரு லெவல், இங்கே ஒன்று. இதெல்லாம் ரொம்ப லோவர் லெவல்ஸ், பட் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ 11,400 மேலே இந்த வீக்கு போக முடியலை, கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஈவன் இந்த ரேஞ்செலாம் திருப்பி மறுபடியும் எப்படினாலும் பார்க்கும். அதனால் நம்ம இப்போயே நோட் பண்ணி வச்சுக்கிறோம், அந்த லெவல் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டில் எந்த ரேஞ்சுக்கு மேலே போகுதுன்னு பார்த்துங்க. கொஞ்சம் க்ளோஸ் கால் வேணுன்னா 100 எடுத்துங்க. 100 மேலே இருந்தால் லாங்கு, கீழேனா ஷார்ட்டு. அண்ட் தென் 11,400 புட்டு எங்கேருந்து வந்திருக்கு பாருங்க, 560 ரூபாயிலிருந்து இப்போ 77 ரூபாயில் நிற்கிது. அதுதான் மார்க்கெட்டில் உள்ள ஒரு இதுவே வந்து. ஸோ எந்த ரேஞ்சுமே போகாது, திருப்பி இந்த லெவல். இங்கே பாருங்க, இதுதான் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண ரேஞ்ச். அது இன்றைக்கி எவ்வளோ பெரிய ரெசிஸ்டன்ஸாக அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. அதாவது இந்த ரெட் கேண்டில் விழுந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே போகவே முடியல. இது எப்போ ஃபார்ம் பண்ண லெவல்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்டில் என்னதான் ஃபாலு இல்லை ஃப்ளோ எல்லாமே இருந்தால் கூட உங்களுக்கு அந்த லெவல்ஸை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட். ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது நல்ல ஸ்ட்ராங் பேஸ் இது. ஸோ இதுக்கு மேலே போகுமா அப்படின்றது கஷ்டம்தான். 188 போனோம்னா நமக்கு 11,200 மார்க்கெட் டச் பண்ணும். ஸோ 83 ஃபைனல் சப்போர்ட், அதுவும் ப்ரோக்கன். ஸோ 83 மேலே வரல அப்படின்னாலே இது கிளியர் ஷார்ட் தான். 83 உடச்சதுன்னா தென் இமீடியட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது 116, மேபி இதை எடுத்துக்கலாம். 163 ஃபைனலாக 188. ஸோ 83 மேலே நாளைக்கு ட்ரேட் ஆகுதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ட்ரேட் ஆச்சுன்னா நீங்கள் இதில் லாங் போய்க்கலாம். ஸோ இதுதான் வேரியஸ் ஆப்ஷன். இதுபடி கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடு கூட பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறாளாக இருந்தால் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ போக போக நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.